Good morning students. Today math class. Welcome to math class. Okay, we are going to textbook. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா exercise 2.5 ல இருக்கிற word problems தான் பார்க்க போறோம். நான் ஒரு 5 sums or 4-5 sums நடத்திடுவேன். remaining 3 sums உங்களுக்கு நான் homework-ஆ கொடுப்பேன். First ஒவ்வொரு question-ஐ read பண்ணி அதுக்கு நான் explain பண்ணிறேன். Okay வா? First question read பண்ணி explain பண்ணிட்டு answer போடலாம். And then second question explain பண்றேன். एक्सप्लेन पड़ेप मीनिंग ना कवनीको सर सर ओके वि आर गोइंग टू फर्स्ट क्वेश्चन ए पेंसिल कॉस्ट रुपी 4 व्हाट इज द कॉस्ट ऑफ फर्स्ट क्वेश्चन ए पेंसिल कॉस्ट 4 रुपीस व्हाट इज द कॉस्ट ऑफ 45 सर्च पेंसिल्स இப்பனா ஒரு பென்சிலோட விலை வந்து 4 ரூபாய் அப்படினு சொல்றாங்க அப்படினா 45 பென்சிலோட ரேட் எவ்வளவு அதோட விலை எவ்வளவு மொத்தமா எவ்வளவு விலை அப்படினு சொல்லி என்ன பண்ண சொல்றாங்க கால்குலேட் பண்ண சொல்றாங்க சோ இந்த மாதிரி क्वेश्चंस डायरेक्टली வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ் எப்படி கொடுத்திருப்பாங்க வேர்டிங்கா தான் கொடுத்திருப்பாங்க நாமள தான் क्वेश्चन எடுத்து எழுதி ஆன்சரை ஃபைண்ட் பண்ணனும் ஓகேங்களா டோன்ட் ஃபர்கெட் இட் இப்போ வந்து क्वेश्चन வந்து வேர்டிங்கா கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம क्वेश्चन எழுதி அதாவது எப்படி சால்வ் பண்ணனும் அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம் ஓகே எக்ஸர்சைஸ் 2.5 ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட சொல்யூஷன் அங்க என்ன கொடுத்திருக்காங்க ஒரு பென்சிலோட விலை ஆமாவா पेंसिल विले अब अमौंट पता कुे नाम पड़नों अब कास्ट आफ कास्टना विले कास्ट आफ पेंसिल अब पेनाविन सारी पेंसिलिन विले पेंसिल दाने कुछ अब कास्ट आफ पेंसिल इंग्लिश नाम एल आंसर वर्डिंग्स नम नार्मला डेरक्टा सम कोड़ का माटांगे नम जस्ट मल्टिप्ले पन्नी पोड़ दिल्ले इंगे दा नमक तेवियान एदु मल्टिप्लिकेशन फैक्ट्स एलुदी नाम आंसर फाइन पन्नानों ओके यदा मल्टिप्ले पन्ना पोरों अप्डिंगरदा पुरिंजुकित्तु नाम एना पन्नानों आंसर पोड़ पोरों ओके ए कॉस्ट ऑफ पेंसिल पेंसिल ओड़ा रेट एवलों चुरिकांगे 4 रुपीस इप्पे नाम एना पन्ना सोल्रांगे कॉस्ट ऑफ एतना पेंसिलोड रेट केकरांगे 45 पेंसिल्स इदोड रेट केकरांगे अप्पा अदु क्वेश्चन दाने इरुक्कु सो इदुदान नाम एळुदणुम अप्पा नाम एन्ना कंडुपिडिक्कणुम 45 पेंसिलिन विलैयै काणुंगन्नु कोडुत्तिरुक्कांगे अप्पा 45 पेंसिलिन विलै अदु वंदु नाम इंग्लिश्ल एळुदिरुक्कोम अप्पा नाम इंगे एन्ना एळुदणुम इंद फर्स्ट वंदु एन्ना नंबर वंदु 2 डिजिट इरुंदुच्चना फर्स्ट 45 இதில நம்ம 1 டென்ஸ் எழுதிக்கலாம் உங்களுக்கு குழப்பம் இருக்காம இருக்கறதுக்காக சின்னதா ரைட் பண்ணிக்கோங்க ஓகே 45 1 பென்சில் 4 ரூபீனா 45 பென்சில் எவ்வளவு அப்படினா நாம என்ன பண்ணனும் மல்டிப்ளை தான் பண்ணனும் ஓகேங்களா இப்போ 4 இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம் ஆன்சர் ஃபைண்ட் பண்ண போறோம் அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து 1ஸ் பிளேஸ்ல தான மல்டிப்ளை பண்ணுவோம் அப்ப 4 டேபிள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்பர் 5 வர வரைக்கும் சரிங்களா அப்போ 4 டேபிள் சொல்லுங்க 1 4 is 4 2 4 are 8 3 4 are 12 4 4 are 16 5 4 are 20 எப்பவுமே ஆன்சர் 2 டிஜிட் வந்து வந்துச்சு அப்படினா நாம என்ன பண்ணனும் 1ஸ் பிளேஸ் இருக்கிற வேல்யூ தான் இங்க நம்ம ரைட் பண்ணனும் 2 under the next column or இங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் 10ஸ் பிளேஸ் இருக்கிற நம்பரால மல்டிப்ளை பண்ண போறோம் 4 4 are இப்போ தான சொன்ன 1 4 is 4 2 4 are 8 3 4 are 12 4 4 are 16 16 plus 2 16 after 17 18 so எப்படி ரைட் பண்ணோம் 100 ப்ளேஸ்க்கு 1 போயிரணும் so அப்ப நமக்கு எவ்வளவு கிடைக்குது ரூபி 180 so அப்ப இங்க என்ன எழுதணும் ஆன்சர் காஸ்ட் ஆஃப் இங்க எழுதி இருக்குறது எழுதலாம் ஓகே காஸ்ட் ஆஃப் 45 pencils equal to நமக்கு amount கொடுத்திருக்காங்க சோ என்ன பண்ணனும் ரூபி சிம்பல் வெரி வெரி மஸ்ட் அப்ப 180 180 ரூபீஸ் அப்படிங்கறது நமக்கு எப்படி தெரியும் ரூபி சிம்பல் போட்டா தான் தெரியும் சோ 180 இத நீங்க பாக்ஸ் கூட பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரிமைனிங் இருக்கிற ஒரு 4 சம்ஸை நம்ம பார்க்க போகிறோம் ஓகே ஓகே நவ் வி ஆர் கோயிங் டு செகண்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம்
There are 75 apples in a box. How many apples are there in 6 such boxes? இப்போ ஒரு பாக்ஸில் 75 ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தமாக 6 பாக்ஸஸில் அதே மாதிரி 6 பாக்ஸ் இருக்கிற பாக்ஸஸில் மொத்தம் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போ நாங்கள் என்ன எழுதணும், ஆன்சர் நம்ம ரைட் பண்ணலாமா? ஸோ இப்போ நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம், செகண்ட் க்வெஸ்டினோட சொல்யூஷன் எழுத போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் அ பாக்ஸ், அப்போ ஒரு பாக்ஸில் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் அப்படிங்கிறத நாம் நம்பர் ஆஃப் இப்படின்னு எழுதலாம். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் அ பாக்ஸ், ஒரு பாக்ஸில் ஆப்பிள்ஸ் இன் ஏ பாக்ஸ். ஏ பாக்ஸ் அப்படின்னா ஒரே ஒரு பாக்ஸு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஒரு பாக்ஸில் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க, எஸ் 75. நாம் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், இப்போது 6 பாக்ஸஸில் இருக்குது, எப்போ எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அப்படிங்கிறது ஷார்ட்டாக இப்படி எழுதலாம், என்போ டாட் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன் எத்தனை பாக்ஸஸ் சொல்லியிருக்காங்க, 6 பாக்ஸஸ். நான் ப்ளேஸ் பத்தலைன்னு கீழே எழுதியிருக்கேன், 6 பாக்ஸஸ். ஓகேவா, ஈக்குவல் நேராக இருக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணோம், டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன்ன 6 பாக்ஸ், அப்போ மொத்தம் 6 பாக்ஸில் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இப்போ என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ என்ன பண்ணணும், இந்த 75 என்ன பண்ணுவோம், 6 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 6 பாக்ஸஸ் தானே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், 6 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, மல்டிப்ளை பண்ணுறதை நம்ம எங்கேயும் எழுதலாம். இப்போ நமக்கு என்ன டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும், 6 டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இப்போது இது ஒன்ஸு, இது டென்ஸ், அது உங்களுக்கு புரியிருக்காக ஷார்ட்டாக எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணோம், ஒன்ஸ் ப்ளேஸில் இருக்கிறத ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணுமா. இப்போ 1 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, 5 6 30, 5 6 30. 30க்கு என்ன பண்ணணும், 0 ரிமைனிங், 3 மீதி எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போ 6 டேபிள் நம்பர் 7 வரைக்கும் சொல்லணும். 1 6 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, 5 6 30, 6 6 36, 7 6 42. 42 நாம் ஒரு 3 ஆட் பண்ணிக்கிறோம். 42 என்ன பண்ணணும், 3 ஆட் பண்ணிக்கணும், 43 44 45. ஒன்ஸ் டென்ஸை கரெக்டாக எழுதிக்கோங்க. ஸோ அப்புறம் இங்கே என்ன பண்ணுறோம், ஆன்சர் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இதையே எழுதிக்கலாம். ஓகேங்களா, ஆப்பிள்ஸ் இன் 6 பாக்ஸஸ் ஈக்குவல் டு 450. ஒரு ஆப்பிள், ஒரு பாக்ஸில் 75 ஆப்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 6 பாக்ஸில் எத்தனை ஆப்பிள்ஸ் இருக்கும், 450 ஆப்பிள்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு தேர்ட் க்வெஸ்சன். தேர்ட் க்வெஸ்சன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் 21 வீக்ஸ். ஓகேங்களா, இப்போது 21 வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாட்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு நோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, 1 வீக் ஈக்குவல் டு 7 டேஸ். இதை வந்து இது ஹோம்ஒர்க், இந்த தேர்ட் செம் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க். இதை எப்படி ரைட் பண்ணணும்னு நான் ஆன்சர் பண்ணுறேன், அதே மாதிரி ரைட் பண்ணிக்கோங்க. 1 வீக் ஈக்குவல் டு தேர்ட் க்வெஸ்சன் எழுதி சொல்யூஷன் ரைட் பண்ணி 1 வீக் ஈக்குவல் டு 7 டேஸ் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் லைனில் நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் இன் 21 வீக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு 21 மல்டிப்ளை பை 7 அப்படின்னு போட்டு என்ன பண்ணணும், ஆன்சர் ஃபைன் பண்ணணும். இதுதான் ஹோம்ஒர்க். நான் ஹோம்ஒர்க்குக்கு தனியாக ஒரு வீடியோ அனுப்ப மாட்டேன், உங்களுக்கு இதை ஃபோட்டோ எடுத்து நான் டிக் பண்ணியிருக்கிறத ஹோம்ஒர்க்குன்னு சொல்லிடுவேன். ஸோ வீடியோ பார்த்தா தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா,
இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன நான் ஒன்ஸ் அகெயின் சொல்லிடுறேன். ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் இன் 21 வீக்ஸ், என்ன 21 வாரத்துக்கு எத்தனை நாட்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க, ஒரு வாரத்துக்கு 7 நாட்கள் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணணும், 21 வாரம் இன்ட்டு 7 நாட்கள் அத்தனை என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, இப்போ ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். த நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் அ புக் இஸ் 125. வாட் இஸ் த நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் 9 சர்ச் புக்ஸ். இப்போ ஒரு புக்கில் மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்குது, 125 பேஜஸ் இருக்குது. அதே மாதிரி 9 புக்லேயும் மொத்தம் எத்தனை பேஜஸ் இருக்கும், ஒரு புக்கில் 125 அப்படின்னா 9 புக்ஸ்லேயும் எத்தனை பேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு இப்போ நம்ம ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஓகே, ஸோ தேர்ட் க்வெஸ்சன் சொல்யூஷன். இப்போ நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் ஏ புக், ஏ புக் அப்படின்னாவே அங்கே என்ன அர்த்தம், ஒரு புக்கு தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஒரு புக்கில் மொத்தம் எத்தனை பேஜஸ் சொல்லியிருக்காங்க, 125 பேஜஸ் இருக்குது. ஸோ டோட்டல் நம்மளை என்ன கேட்குறாங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இதுதான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், டோட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் எத்தனை புக்குக்கு, 9 சச் புக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, ஸோ 9 புக்ஸ். ஸோ நான் ப்ளேஸ் இல்லைன்னு தான் கீழே ரைட் பண்ணியிருக்கேன், ஈக்குவல் எனக்கு எப்போவுமே நேராக வரணும் அதற்காக நான் கீழே எழுதியிருக்கேன், எப்போவுமே ஈக்குவல் நேராக வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் 9 புக்ஸ் கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ ஒரு புக்குக்கு 125 அப்படின்னா 9 புக்குக்கு எத்தனை பேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 125 இன்ட்டு 9. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இது நிறைய வருது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஓரமாக போட்டு கூட ஆன்சரை மட்டும் ரைட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ பாருங்கள், 1s, 10s, 100s. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 1s ப்ளேஸை மல்டிப்ளை பண்ணணுமா, 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 21, சாரி 3 9s are, இங்கே 5 டேபிள் சொல்ல போகிறோம், 1 9 is 9, 2 9s are 18, 3 9s are 27, 4 9s are 36, 5 9s are 45. ஸோ 45 அப்படின்னா நம்ம என்ன ரைட் பண்ணணும், 5 வந்து அந்த 1 ஸ்பேஸ்க்கு நேராக தான் ரைட் பண்ணணும், ரிமைண்ட் 4. அகெயின் 10 ஸ்பேஸாக மல்டிப்ளை பண்ண போகிறோம், 1 9 is 9, 2 9s are 18, 18 plus 4 18 plus 4 19 20 21 22. நமக்கு ஆன்சரும் நமக்கு 2 டிஜிட்டாக வந்திருக்கனால இங்கே 1 ஸ்பேஸ் நம்பரை போடுறோம், ரிமைனிங் 2 அப்படியே இருக்குது, 10 ப்ளேஸில் இருக்கிற 2 அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 9 is 9, 100 ப்ளேஸில் இருக்கிற நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 9 is 9, 9 plus 2 10 11. ஓகேவா, ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஆன்சர் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் இன் 9 books equal to 1125.